அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் மேஷ ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும்போது சூரியன் மாத முற்பகுதியில் சிம்மமனையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். செப்டம்பர் 17 தேதியிலிருந்து கன்னிமனையில் சஞ்சாரம் செய்ய இருக்கார். செவ்வாய் மாதம் முழுவதும் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். புதன் மாத முற்பகுதியில் சிம்ம ராசியிலையும் செப்டம்பர் 19 தேதியிலிருந்து கன்னிராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியில சஞ்சாரம் செய்கிறார். சுக்கரன் மாதம் முற்பகுதியில கன்னிராசியில நீச்சம் அடைஞ்சிருக்கார். செப்டம்பர் 19 தேதியிலிருந்து துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். சனி பகவான் மாதம் முழுவதும் கும்பமனையில வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். ராகு பகவான் மாதம் முழுவதும் மீன ராசியிலையும் கேது பகவான் மாதம் முழுவதும் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த கிரகநிலை அமைப்புகளின் சஞ்சாரங்களின்படி என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும், எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்துல நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி 1, 2, 3, 4 பாதங்கள், பரணி 1, 2, 3, 4 பாதங்கள், கிருத்திகை 1 பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி. மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண்பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்க ராசி அதிபதியான செவ்வாய் பகவான், தைரிய வீரிய காரகனான செவ்வாய் பகவான், தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானமான 3 பாவகத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். இதனால உங்க தைரிய வீரியம் அதிகரிக்கும். ஆனாலுமே உங்க ராசி அதிபதி தன்னுடைய பகை வீட்டுல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். 6 இடத்துக்கும் 3 இடத்துக்கும் அதிபதியான அந்த புதனும் இந்த மாத பிற்பகுதியில், அதாவது செப்டம்பர் 19 தேதியிலிருந்து கன்னிராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாதீங்க. உடல் நலத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி எதிரிகள் வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவுகள் சற்று இந்த காலகட்டத்துல மாத பிற்பகுதியில் அதிகரிக்கலாம்ங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதத்துல தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தன வருமானம் உங்களுக்கு சிறப்பா இருந்தாலுமே தனஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மாத முற்பகுதியில கன்னிராசியில நீச்சமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தனம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் அவசியம் தேவைப்படும். பணத்தை எங்கேயும் அவசரப்பட்டு முதலீடு செய்யாதீங்க. யாரு பேச்சையும் நம்பி எங்கேயும் முதலீடு பண்ணாதீங்க. பணத்தை கவனமா பாதுகாத்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி யாரை நம்பியும் கடன் கொடுக்காதீங்க. பேச்சு சார்ந்த விஷயங்கள்லையும் மாத முற்பகுதியில கவனம் தேவைப்படும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தா சில நேரங்கள்ல காப்பாற்ற முடியாம போகலாம். அதே மாதிரி நீங்க நல்லதா நினைச்சு ஏதாவது பேசினா கூட அது மற்றவங்களால தவறா எடுத்துக்கப்படலாம். குடும்ப விஷயங்களுக்குள்ளையும் அந்நிய நபர்களுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க. நீங்களும் மற்றவங்களுடைய குடும்ப விஷயங்கள்ல தலையிடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஆனா இது எல்லாமே மாத முற்பகுதியில செப்டம்பர் 19 தேதியிலிருந்து உங்க தனஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியுமான சுக்கர பகவான் துலாம் ராசியில ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில தன வருமானம் சிறப்பா இருக்கும். உங்க பொருளாதார நிலை நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவும். உங்க பேச்சினால அனுகூலங்கள் இருக்கும். வாக்கு பலிதம் இருக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும். முயற்சி ஸ்தானாதிபதியான புதன் பகவான் மாத முற்பகுதியில பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். அதாவது தனக்கு 3 இடத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சகோதர வழியில அனுகூலங்கள் உண்டாகும். அதாவது மாத பிற்பகுதியில செப்டம்பர் 19 தேதியிலிருந்து புதன் கன்னிராசியில உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால எடுக்கும் முயற்சிகள் அத்தனையிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சகோதரர்களால கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி சகோதர வழியில அனுகூலங்கள் இருக்கும். புத்தி கூர்மை உங்களுக்கு அதிகரிக்கும். உங்க புத்திசாலித்தனத்தினால நிறைய முன்னேற்றங்கள் காண்பீங்க. ஆனாலுமே 6 இடம் வலுக்கும் போது கடன் நோய் எதிர்ப்பு பகை சார்ந்த விஷயங்கள் சற்று
கூடலாம்ங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. கடன் சார்ந்த விஷயங்களுக்குள்ள மாதப்பேர் பகுதியில போகக்கூடாது. எதிரிகள் வகையிலையும் சற்று கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. எதிரிகளால சில தொந்தரவுகள் மாதப்பேர் பகுதியில உங்களுக்கு இருக்கலாம். அதே மாதிரி உடல்நலத்தையும் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் மாத முற்பகுதியில பஞ்சமஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளால அனுகூலங்கள் இருக்கும். குழந்தைகளுக்கு நல்ல புத்தி கூர்மை இருக்கும். குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமா இருக்கும். குழந்தை பிறப்புல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த தடங்கல்கள் அகலும். அதே மாதிரி குழந்தைகள் மூலமா ஒரு சிலருக்கு நற்செய்தி இந்த காலகட்டத்துல கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யறதுக்கான அமைப்புகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். மன நிம்மதி கிடைக்கும். அரசு வழியிலையும் சரி, நீங்க எந்த துறையில இருக்கவங்களா இருந்தாலும் பதவி உயர்வு இந்த காலகட்டத்துல நிச்சயம் கிடைக்கும். உங்க திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். ஆனா மாத பிற்பகுதியில், அதாவது செப்டம்பர் 17 தேதியிலிருந்து உங்க பஞ்சமாதிபதியான சூரிய பகவான் 6 இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்ய போறார். தனக்கு 2 இடத்துல இருக்க போறார். உச்ச புதனோட சேர்க்கை பெற்று புதாதித்ய யோகத்தோட சஞ்சாரம் செய்ய போறார். இதனால குழந்தைகளால நல்ல அனுகூலங்கள் இருந்தாலுமே குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் உண்டாகலாம்ங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க. 6 அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று பலமா சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில வேலை சார்ந்த விஷயங்கள் திருப்திகரமா இருக்கும். நீண்ட காலமா வேலை இல்லாம இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல வேலை வாய்ப்பு நிச்சயம் கிடைக்கும். ஆனாலும் கடன் எதிர்ப்பு, பகை, உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்ல சற்று அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்க ராசி அதிபதியான செவ்வாயே உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகவும் இருந்து அவர் முயற்சி ஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய 4 பார்வையா இந்த 6 இடத்தை பார்க்கும் காரணத்தினால உடல்நலத்துல சற்று கூடுதல் கவனம் தேவை. வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களுக்குள்ளயும் இந்த காலகட்டத்துல போகாம இருக்கிறது உங்களுக்கு நல்லது. கலத்தர ஸ்தானாதிபதியான சுக்கர பகவான் மாத முற்பகுதியில நீச்சமடைஞ்சு 6 இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத முற்பகுதியில கணவன் மனைவி சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நண்பர்கள் வகையிலையும் சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கூட்டாளிகள் கிட்ட கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருந்துக்கோங்க. ஆனா மாத பிற்பகுதியில செப்டம்பர் 19 தேதியிலிருந்து கலத்திர ஸ்தானத்துல சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் பிறக்கும். கூட்டு தொழில இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பிரிஞ்ச கணவன் மனைவி கூட மாத பிற்பகுதியில ஒன்று சேரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டமஸ்தானமான 8 பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு தேடி வரும். நீண்ட காலமா இருந்த உடல்நல தொந்தரவுகள் இந்த காலகட்டத்துல சரியாகும். அதே மாதிரி நீண்ட காலமா அடைக்க முடியாம இருந்த கடன் தொந்தரவுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு விடிவு காலம் பிறக்கும். கடன் அடைக்கிறதுக்குண்டான வழிமுறைகள் இந்த காலகட்டத்துல ஒரு சிலருக்கு பிறக்கும். நீண்ட காலமா வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்ல காத்திருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய தூரதேச பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கி கொடுக்கும். பாக்கியாதிபதியான குரு பகவான் இந்த மாதத்துல குடும்பஸ்தானத்துல தனஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய சூழலை உண்டாக்கும். குடும்பத்துல புதிய உறுப்பினரை இணைக்கக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். கலத்த காரகனான சுக்கர பகவானும் மாத பிற்பகுதியில கலத்திர ஸ்தானத்திலேயே ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நீண்ட காலமா திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு 100% இந்த காலகட்டத்துல திருமண பாக்கியம் கைகூடி வரும். 10 கிரகமான சனி பகவான், 10 இடத்து அதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்துல வக்ரகதியில சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். இந்த 10 இடத்த குரு பகவானும் தன்னுடைய பாக்கிய பார்வையா பார்க்கும் காரணத்தினால தொழில நீண்ட காலமா மாற்றம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். வேலையிலையும் நல்ல மாற்றங்கள் இருக்கும். வேலையில ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். நீண்ட காலமா வேலை இல்லாம இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமான நிலையில தான் இருக்கும். ஆனாலுமே வேலை மாற்றம் எதிர்பார்க்கிறவங்க இருக்கும் வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடாம வேற ஒரு நல்ல வேலை அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இருக்கும் வேலையை விடுறதுதான் சிறப்புங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. பிரேமோட்ச ஸ்தானமான 12 பாவகத்துல குரு பகவானுடைய வீட்டுல ராகு சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். புத்திகாரகனான புதனுடைய வீட்டுல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். குருவுடைய பார்வையும் கேதுவுக்கு கிடைக்குது. அதே மாதிரி உச்ச புதனோட சேர்க்கை பெற்று கேதுவும் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார். 6-12 இடங்கள்ல ராகு கேது சஞ்சாரம் செய்யறது ஒரு வகையில யோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கும். காரணத்தினால ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் வெளிநாடு, வாணிபம், இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்துல நிச்சயமா இருக்கும். சுக்கரன் இந்த மாதத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால மாத பிற்பகுதியில கலை சார்ந்த
துறைகளில் இருக்கவங்களுக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் பெண்கள் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகளில் இருக்கவங்க, ஹோட்டல் சம்பந்தமான துறைகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல முன்னேற்றம் இந்த மாதத்தில் இருக்கும். சட்டம், நீதித்துறை இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கும், சொல்லிக் கொடுக்கறது, போதனம் பண்ணுறது இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கும் இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும். இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னென்னா, செவ்வாய்க்கிழமை தினங்களில் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.